புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வீட்ல வடகிழக்கு மூலையில இந்த ஒரு பொருளை நீங்க வைப்பதன் மூலமாக உங்களுடைய வீட்ல கோடிக்கணக்கில் பணம் வந்து குவியும், கடன் தொல்லைகள் நீங்கிடும், தீராத பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா சீக்கிரமே தீர்ந்து விடும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதியும் வெங்கடாஜலபதியும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. புரட்டாசி மாதத்துல புதனையும் அவருக்கு அதிபதியா இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் வணங்குறதன் மூலமா சனி ராகு கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கிவிடும். புதனோட நட்பு கிரகம் சனி, அதனால சனி தோஷம் நீங்கிவிடும். புதன் அப்படின்றவரு சகல கலைகளிலும் வல்லவரு. புத்தி கூர்மை, புதுசா ஒரு விஷயத்த சீக்கிரமா கத்துக்கிறது இப்படின்னு இவை எல்லாத்துக்குமே இவர் தான் அதிபதி. அதனால புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய எந்த ஒரு விரதத்தையும் நாம கண்டிப்பா வழிபாடு செய்யணும். அதனால இந்த புரட்டாசி மாதத்துல வடகிழக்கு மூலையில உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய வீட்டுல கோடிக்கணக்கில் செல்வம் சேரும். அவ்வளவு சக்தி கொண்ட அந்த பொருளோட பேர் என்ன அப்படின்னா பச்சரிசி. இந்த பச்சரிசியை தவிர்த்து வேற எந்த அரிசியும் நீங்க வைக்க கூடாது. இது கூடவே 21 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள், 1 ரூபாய் நாணயமா இருந்தா கூட ஓகே தான். இது கூடவே ஒரு மண் குடுவை அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரம் சொம்பு மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏகாதசி அணிக்கோ இல்ல சனிக்கிழமை அணிக்கோ பண்ணீங்க அப்படின்னா மேலும் சிறப்பு. நீங்க செய்யக்கூடிய நேரம் ராகு காலம், யமகண்டம் இது ரெண்டுமே இல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். இந்த 2 நேரங்கள் தவிர்த்து மத்த நேரங்களா இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். எப்பப்பெல்லாம் நீங்க உங்க வீட்டுல நார்மலா சாம்பிராணி தூப்பு தீபம் போடுவீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்க போடுங்க. அந்த நேரத்துல இந்த பொருளுக்கும் நீங்க பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல மண்குடுவை எடுத்துக்கோங்க. மண்குடுவையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பச்சரிசியை போட்டுக்கணும். பச்சரிசி போட்டு அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில்லறை நாணயங்களை போடுங்க. அதுக்கு மேல மறுபடியும் பச்சரிசி போடுங்க. அதுக்கு மேல சில்லறை நாணயங்களை போடுங்க. இப்போ இந்த பொருளை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வடகிழக்கு மூலையில வச்சிருங்க. குளிக்காம சுத்தபத்தம் இல்லாம இந்த ஒரு பொருளை தொடறதை தவிர்க்கணும். புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள எப்போனா இதை ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பண வரவுல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.